கிளிநொச்சி உருத்திரப்புறம் பகுதியில் மூன்று வயது சிறுமியொருவர் பாலியல் வன்புணர்விற்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டமை தொடர்பிலான வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது குறித்த கொலை தொடர்பான வழக்கு இன்று புதன்கிழமை கிளிநொச்சி மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது கொலையுடன் சம்பந்தப்பட்டவர் என்ற சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்ட சிறுமியின் ஒன்றுவிட்ட சகோதரனும் இன்றைய தினம் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டார் வழக்கினை விசாரித்த நீதவான் பஹாப்தீன் சிறுவனை தொடர்ந்தும் சிறுவர் நன்னடத்தை பிரிவில் வைக்குமாறு உத்தரவிட்டதோடு வழக்கினை எதிர்வரும் முப்பதாம் திகதி ஒத்திவைத்தார் கிளிநொச்சி உருத்திரபுரத்தைச் சேர்ந்த குறித்த சிறுமி கடந்த யூன் மாதம் காணாமல் போன நிலையில் சுமார் ஒரு மாதத்தின் பின்னர் எள்ளுக்காடு வயற்பகுதியில் உருக்குலைந்த நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் விசாரணையில் குறித்த சிறுமி பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டமை உறுதியாகியுள்ள அதேவேளை சிறுமியின் ஒன்றுவிட்ட சகோதரன் இத்தவறை தானே செய்ததாக ஒப்புக்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது